நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். டாக்டர் ப. சிவந்தி ஆதித்தனார் வாழ்க்கை வரலாற்று பதிவுகளை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். பொன் சிரிப்பு பூதூவும் வெள்ளுடை வேந்தர், பொங்கி வரும் பெருங்கருணை பேராறு, கற்பனைக்கும் எட்டாத கொடை வள்ளல், கற்ற தமிழ் பரப்பி நற்பணிகள் ஆற்றிய வேந்தன், தென் மாவட்ட மக்களால் சின்ன ஐயா என்று உள்ளம் நெகிழ்ந்து அழைக்கப்பட்ட பத்மஸ்ரீ சிவந்தி ஆதித்தனார் பத்திரிகை உலகின் முடிசூடா மன்னர் என்றால் அது மிகையல்ல. எழுபத்தாறு வயது வரை வாழ்ந்து முடிந்த அந்த சரித்திரத்தின் வேர்களை துழாவி பார்க்கும்போது எண்ணிலடங்கா நெருப்புக்கூறுகளை வெளிச்சமிடுகிறது. 1936 செப்டம்பர் 24 தேதி சீபா ஆதித்தனார் கோவிந்தம்மாள் தம்பதிகளுக்கு இளைய மகனாகப் பிறந்தார் சிவந்தி ஆதித்தனார். சென்னை ராமகிருட்டினா உயர்நிலைப் பள்ளியில் பள்ளிப்படிப்பை நிறைவு செய்த சிவந்தி ஆதித்தனார் 1956 மாநிலக் கல்லூரியில் பிஏ பட்ட வகுப்பில் சேர்ந்தார். தேசிய மாணவர் படையின் சிறந்த வீரர் என்ற புகழையும் எட்டிப்பறித்த பத்மஸ்ரீ சிவந்தி ஆதித்தனார் கல்லூரியின் ஹாக்கி அணியின் தலைவராகவும் இருந்தார். அதே ஆண்டு குத்துச்சண்டையில் சாம்பியன் பட்டத்தை வென்ற சிவந்தி ஆதித்தனார் தொடர்ந்து 2 முறை அந்த சாதனையை நிகழ்த்திக் காட்டினார். பட்டப்படிப்பை முடித்துவிட்ட பிறகு தனது தந்தையின் பயிற்சி பட்டறைக்கு திரும்பி தினத்தந்தியின் விருட்சங்களை தொட்டு துளிர்த்தார். தனது 23 வயதில் நெல்லைக்கு சென்று மாலை முரசு என்ற விதையை தூவி அதை சாதித்தும் காட்டினார் சிவந்தி ஆதித்தனார். அச்சுக்கோற்பதில் தொடங்கி மின்சாரம் தடைபடும் நாட்களில் அச்சு இயந்திரத்தை கைகளால் சுழற்றி அச்சிட்டு வெளியூர் செல்லும் பத்திரிகைகளை தன் தோளில் சுமந்து பேருந்துகளில் ஏற்றி அனுப்பி வைத்த உழைப்பாளி. 1959 தினத்தந்தியின் நிர்வாகியாக பொறுப்பேற்ற அவர் 1960 தினத்தந்தியின் இயக்குனர் ஆனார். அதே ஆண்டுதான் திருமணமும் கூட. முதலமைச்சர் காமராஜரின் ஆசியுடன் தமிழ்க்கடவுள் முருகனின் முன்னிலையில் கோலாகலமாக நடந்தேறியது அவர்களது திருக்கல்யாணம். சிவந்தி ஆதித்தனார் தம்பதிகளுக்கு 2 மகள்கள் 1 மகன் என 3 குழந்தைகள். பெரிய மகள் மாலா, செல்ல மகன் பாலசுப்பிரமணிய ஆதித்தன், இளைய மகள் அனிதா என அந்த மகிழ்ச்சிச் சோலை இனிப்பானது. திரைப்பட நடிகருக்கு மன்றங்கள் இருக்கும், ஆனால் அதை மாற்றிக் காட்டியவர் சிவந்தி ஆதித்தனார். ஆம், நாடெங்கும் அவருக்கு நற்பணி மன்றங்கள் இருக்கின்றன. அண்ணாவின் போர்ப்படையில் சட்டப்பேரவை தலைவராக இருந்த வரலாறு சீபா ஆதித்தனாருக்கு இருக்கிறது. ஆனால் அவரது அன்பு மகன் சிவந்தி ஆதித்தனார் நேரடி அரசியலில் இல்லை. ஆயினும் இந்திய பிரதமர்களாக இருந்த இந்திரா காந்தி, வாஜ்பாய், நரசிம்மராவ், ராஜீவ்காந்தி உள்ளிட்ட தேசிய தலைவர்களுடனும் உலகத் தலைவர்களுடனும் தமிழக ஆளுமைகளிடமும் மிக நெருக்கமாகவே இருந்தார். சென்னை, மதுரை, திருச்சி நகரில் மட்டுமே அச்சாகி வெளிவந்த தினத்தந்தியை தமிழகம் மட்டுமல்லாது வெளி மாநிலங்களிலும் எல்லை தாண்டி பதிப்புகள் தொடங்கி வெற்றி கண்டவர். சர்வதேச கைப்பந்து சங்க தங்கப்பதக்கத்தை ஐயா தலைமையிலான அணியே வென்று காட்டியது. துப்பாக்கிச் சுடும் போட்டியில் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் பரிசுகளை குவித்தவர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 28 பதக்கங்களை வாங்கி குவித்து அவரது தலைமையிலான அணியே மணிமகுடம் சூட்டியது. 2010 ஆசிய ஒலிம்பிக் பதக்கம் பெற்ற பெருமை மிக்க வரலாறும் இருக்கிறது. சிவந்தி ஆதித்தனாரின் பொதுப்பணிகளையும் சேவையையும் கூர்ந்து கவனித்து வந்த அன்றைய முதலமைச்சர் எம்ஜிஆர் 1982 சென்னை மாநகரின் ஷெரீஃபாக நியமித்தார். தொடர்ந்து 2 முறை அந்த சாதனை நிகழ்த்தப்பட்டது. தமிழகத்தில் உள்ள 5 முன்னணி பல்கலைக்கழகங்கள் ஐயாவுக்கு போட்டி போட்டுக்கொண்டு டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்திருக்கின்றன.
திருச்செந்தூரில் 6 கல்லூரிகளை தொடங்கி ஏழை எளியவர்களின் கல்விக்கு வித்திட்டவர். சோழ மன்னனின் பரம்பரையில் வந்தவர்கள்தான் காயமொழி ஆதித்தர்கள். ஆதித்தன் என்பது சோழர்களின் மரபு பெயர். கரிகால் சோழனை கரிகால் ஆதித்தன் என்பார்கள். அத்தகைய சிறப்பு பெற்ற ஆதித்தர்கள் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஏராளமான திருப்பணிகளை செய்திருக்கிறார்கள். திருச்செந்தூர் தேரோட்டத்தை தொடங்கி வைக்கும் மரியாதை ஆதித்தர்களுக்கு வழங்கப்பட்டது. திருச்செந்தூர் கோவில் மண்டபம், கோவிலுக்கு அழகிய நுழைவு வாயில், தேருக்கு புதிய பாதை, முருகனுக்கு தங்க மயில் என கொடையாக அள்ளிக் கொடுத்தது ஏராளம். தென்காசி காசி விஸ்வநாதர் கோவிலின் ராஜகோபுரத்தை 178 அடி உயரத்துக்கு 6 ஆண்டுகளில் கட்டிக் கொடுத்து குடமுழுக்கு நடத்தினார் பத்மஸ்ரீ சிவந்தி ஆதித்தனார். 2008 ஆண்டு சிவந்தி ஆதித்தனாருக்கு பத்மஸ்ரீ விருதை வழங்கி கௌரவித்தார் அன்றைய குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டில். பத்மஸ்ரீ சிவந்தி ஆதித்தனார் தனது 76வது வயதில் 2013 ஏப்ரல் 19 தேதி தமிழகத்தையே மீளாத்துயரில் ஆழ்த்திவிட்டு மறைந்தார். தந்தியை பேப்பர் வடிவில் மட்டுமே வைத்திருக்காமல் நம்பர் 1 செய்தி சேனலாக தந்தி டிவியாக வார்த்தெடுத்தவர். இப்படி பத்திரிகை, கல்வி, விளையாட்டு, ஆன்மீகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த பத்மஸ்ரீ டாக்டர் ப. சிவந்தி ஆதித்தனாருக்கு திருச்செந்தூர் வீரபாண்டியன் பட்டணத்தில் அரசு சார்பில் மணிமண்டபம் கட்டப்பட்டு பொதுமக்களுக்காக வழங்கப்படுகிறது.